ஈரோடு மாவட்டம் அந்தியூர் சுற்றுவட்டார பகுதிகளில் ஒரே நாளில் பெய்த கனமழை காரணமாக ஏராளமான விளைநிலங்களில் தண்ணீர் சூழ்ந்திருக்கிறது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் குணசேகரனிடம் கேட்கலாம். குணசேகரன், ஈரோடு மாவட்டம் அந்தியூரில் என்னென்ன பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கிறது, விரிவா சொல்லுங்க. பிரியா, ஈரோடு மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் கடந்த 2 நாட்களாகவே தொடர்ந்து கனமழை என்பது விட்டுவிட்டு பரவலாக பெய்து வருகிறது. இதில் அதிகபட்சமாக அந்தியூர் பகுதியில் 11 சென்டிமீட்டர் அளவிற்கு நேற்று இரவு மழை கொட்டியிருக்கின்றது. இதன் காரணமாக இருக்கக்கூடிய நீர்நிலைகள் நிரம்பி இருக்கின்றன. குறிப்பாக வரட்டு பள்ளம் அணை என்பது அதனுடைய முழு கொள்ளளவை எட்டியிருக்கின்றது. 33 அடி உயரம் கொண்ட அந்த அணை முழுமையாக நிரம்பியதற்கு பிறகாக அங்கு வரக்கூடிய அந்த உபரிநீர் என்பது வினாடிக்கு 1500 கனஅடி அளவிற்கும் அதிகமான தண்ணீர் அதிலிருந்து வெளியேற்றப்பட்டு வருகிறது. இதனால் அங்கிருந்து வரக்கூடிய தண்ணீர் அடுத்தடுத்து அருகில் இருக்கக்கூடிய ஏரிகளுக்கு இந்த தண்ணீர் செல்கிறது. இதனால் பெரிய ஏரி மற்றும் கெட்டிச்சமுத்திரம் ஏரி ஆகியவையும் நிரம்பி அதிலிருந்தும் உபரிநீரானது தொடர்ந்து காலை முதலாக தொடர்ந்து வெளியேறி வருகிறது. இதனால் அந்தியூரை சுற்றி இருக்கக்கூடிய கிராம பகுதிகளாகட்டும் அதே போன்று அந்தியூர் நகரும் முழுமையாக ஒரு வெள்ளக்காடாக காட்சியளிக்கின்றது. குறிப்பாக அந்தியூர் நகரினுடைய பிரதான சாலைகளில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுவதால் அந்தியூர் இருந்து பவானி, மேட்டூர், ஈரோடு உள்ளிட்ட பகுதிகளுக்கு செல்லக்கூடிய பிரதான சாலை முழுமையாக துண்டிக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் அருகில் இருக்கக்கூடிய கிராம பகுதிகளிலும் விளைநிலங்களுக்கு தண்ணீர் என்பது புகுந்திருக்கிறது. குறிப்பாக கெட்டிச்சமுத்தூர், அதே போன்று தற்பொழுது நான் இருக்கக்கூடிய இந்த ராசாங்குளம் உள்ளிட்ட பகுதிகளில் ஏராளமான விளை நிலங்கள் தண்ணீரில் மூழ்கி இருக்கின்றன. இந்த பகுதியில் பயிரிடப்பட்டிருக்கக்கூடிய வாழை, கரும்பு, பருத்தி உள்ளிட்ட பயிர்கள் தண்ணீரில் மூழ்கி இருக்கின்றன. இதனால் விவசாயம் கடுமையாக பாதிக்கப்பட்டு இருக்கின்றது. தொடர்ந்து இன்னும் மழை பெய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த தண்ணீரினுடைய அளவு மேலும் அதிகரிப்பதற்கான வாய்ப்பு என்பதும் ஏற்பட்டிருக்கின்றது. இருக்கக்கூடிய விவசாயிகள் இருக்காங்க, நம்ம பேசலாம். உங்கள் என்ன எந்த அளவுக்கு பாதிப்பு இந்த மழையால் வந்திருக்கு, எவ்வளோ நேரம் மழை பெஞ்சது, என்னென்ன பாதிப்பு ஏற்பட்டிருக்கு? நம்மளுது வந்து பார்த்தீங்கன்னா கரும்பு 2 ஏக்கரை, வாழை வந்து 2 ஏக்கரை வந்து எல்லாம் தண்ணியில் முழுகிருச்சுங்க. இதனால் பார்த்தீங்கன்னா இப்போ வாழை இன்னும் மழை இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இன்னும் கொஞ்சம் 1 வாரம் 10 நாள் மழை நீட்டிச்சதுன்னா வந்து எல்லாமே அழுகிற சூழ்நிலையில் இருக்குது. அதனால் நேற்று நைட்டு 1:30லேருந்து மழை ஒரு வெடிக்கால 5 மணி வரலும் பெஞ்சுதுங்க. கிட்டத்தட்ட 4 அளவு 5 அளவு மழை பக்கமாக பெய்யுங்க. இப்போது பார்த்தீங்கன்னா காடு ஃபுல்லாக ஏகமாகவே தண்ணி தேங்கி நிற்கிது. இந்த ஏரியாவில் மொத்தம் எவ்வளோ ஏக்கரில் இந்த மாதிரியான பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கு, அது என்னென்ன பயிர்கள்லாம் வந்து பாதிப்பு ஏற்பட்டிருக்கு? சார், இந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா கெட்டிச்சமுத்திரம், கூச்சிக்கலூர், ராசாங்குளம், அண்ணாமடுவு இது டோட்டலாக எல்லாமே வந்து தண்ணினால் வந்து பாதிப்பு அடைஞ்சிருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா சுமார் 1000 ஏக்கருக்கு பக்கமாக ஒரு விளைநிலங்கள் பாதிப்பு அடைஞ்சிருக்கு. இது பல லட்சக்கணக்கான ஒவ்வொரு விவசாயிகளும் ஒரு அவங்களோட வேளாண்மை பார்த்திங்கன்னா பல லட்சக்கணக்கான அளவுக்கு ஒரு இழப்பீடு ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இது நானும் கரும்பு வாழையும் போட்டிருக்கேங்க. இதில் எனக்கும் வந்து இழப்பீடு அதிகமாக இருக்குது. இது அரசாங்கம் வந்து எங்களுக்கு ஏதாவது நிவாரணம் நிதியுதவி கொடுத்து உதவி பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும். இப்போது வருஷம் இந்த மாதிரி தண்ணி வருதா, இல்லை இப்போ தான் புதுசாக வந்திருக்கா? தண்ணி வரும்போது என்ன மாதிரியான நடவடிக்கைகள்லாம் எடுக்கிறாங்க? இப்போ தண்ணி வடிகிறக்கு என்ன எடுத்திருக்காங்க சார்? கடந்த ஆண்டு இதே மாதிரி தான் எங்களுக்கு இந்த மாதிரி வெள்ளம் வந்து புகுந்துச்சுங்க. இதே வந்து பார்த்திங்கன்னா கரும்பு வாழை எல்லாமே அழுகக்கூடிய சூழ்நிலை இருந்துச்சு. கணக்கெடுப்பு எடுத்துகிட்டு போனாங்க, ஆனால் இது வரைக்கும் வந்து இழப்பீடு தான் இது வரைக்கும் இல்லை. வருஷ வருஷம் மழை பெஞ்சுனா இது ஒரு பெரிய ஒரு எங்களுக்கு ஒரு பிரச்சனையாக இருந்துகிட்டு இருக்குது. இதுக்கு அரசாங்கம் பார்த்திங்கன்னா இது வடிகால் பாசனம் போட்டு விட்டாங்கன்னா, வடிகால் வந்து அமைச்சு கொடுத்தாங்கன்னா எங்களுக்கு வந்து இது மாதிரி ஒரு தேக்க நிலை வராதுங்க. விவசாய பூமிக்குள்ளே வந்து நீர்நிலை வந்து நிற்காது, நீர் வந்து நிற்காது. எங்களுக்கு வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும். இந்த பகுதியை பொறுத்த வரைக்கும் சுமார் 1000 ஏக்கர் அளவிற்கு இது போன்று விளைநிலங்களுக்குள்ள தண்ணீர் புகுந்திருப்பதாக இங்கே இருக்கக்கூடிய விவசாயிகள் தெரிவிச்சிருக்காங்க. இதற்கு கணக்கெடுத்து ஒரு முறையான ஒரு முழுமையான நிவாரணம் என்பது வழங்க வேண்டும் என்பதும் இவர்களுடைய ஒரு கோரிக்கையாக இருக்கிறது. அதே போன்று இந்த ஏரிகளை பொறுத்த வரைக்கும் இங்கிருந்து செல்லக்கூடிய இந்த நீர்வழி பாதையையும் முழுமையாக தூர்வாரி அந்த தண்ணீரும் முழுமையாக இங்கிருந்து வடிவதற்கான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்பதும் இவர்களுடைய ஒரு எதிர்பார்ப்பாக இருக்கிறது. இந்த ஏரிகளை நிறைத்து செல்லக்கூடிய இந்த தண்ணீரானது அந்தியூர் அடுத்து இருக்கக்கூடிய கிராம பகுதிகளின் வழியாக சென்று இறுதியாக இந்த பவானி ஆற்றில் இந்த தண்ணீர் கலக்கிறது. தொடர்ந்து 5 நாட்களுக்கு மழை பெய்வதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக வானிலை மையம் அறிவித்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த பகுதியில் மேலும் இந்த தண்ணீரினுடைய மழை பெய்து தண்ணீர் வருவதற்கான அதிகப்படியான சாத்தியக்கூறுகள் இருக்கின்றன. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.